ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் ஏதோ தப்பு பண்ணிவிட்டார். உடனே மேல் அதிகாரி அவரை கூப்பிட்டு அனுப்புனார், நீ செஞ்சது தப்புன்னார் கோபமாக. இது ஒரு ரகம். சில அதிகாரிகள் இப்படி நீங்கள் செஞ்சது தப்புன்னு சொல்கிறதில்ல, நீங்கள் செஞ்சது சரி அப்படின்னு சொல்கிறதில்ல. எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள் செஞ்சது வந்து சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதாவது சில பேர் வந்து நீங்கள் செஞ்சது தப்புங்கிறாங்க, அதையே மாற்றி சொல்கிறார் இவர், நீங்கள் செஞ்சது சரியில்லைன்னு நினைக்கிறேன். இது ரெண்டும் வந்து அர்த்தம் ஒன்று தான், இருந்தாலும் வார்த்தைகள் வித்தியாசம். நிர்வாக திறமை இல்லாத ஒரு அதிகாரி யூஆர் ராங் அப்படின்னு சொல்லுவாராம். நிர்வாக திறமை உள்ள அதிகாரியாக இருந்தால் அதையே கொஞ்சம் மாற்றி ஐ திங்க் யூ ஆர் நாட் கரெக்ட் அப்படிம்பாராம். இதுதான் வித்தியாசம். இருந்தாலும் வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிற விதத்தை வச்சு தான் வேலை நல்லா நடக்கிறதும் நடக்காததும் இருக்கு. விவரம் தெரிஞ்சவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, பி எ லீடர் நாட் எ பாஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு லீடராக பாஸாக இருக்காதே அப்படிங்கிறாங்க. சரி, அப்படின்னா லீடருக்கும் பாஸுக்கும் வித்தியாசம் உண்டா அப்படின்னு கேட்டால் இருக்குன்னு சொல்கிறாங்க. லீடருங்கிற ஒரு வேறு, பாஸுங்கிற ஒரு வேறு. ஒரு லீடர் எப்படி நடந்துக்குவார், ஒரு பாஸ் எப்படி நடந்துக்குவார், இதை முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும். அவங்க எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு சில விவரங்கள் இருக்குது, அதை கேட்டோம்னா நாம் புரிஞ்சுக்கலாம் அதை. அதாவது பாஸுங்கிறவர் விரட்டிக்கிட்டே இருப்பார், லீடருங்கிறவர் ஊக்கப்படுத்திக்கிட்டே இருப்பார். நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே அந்த வேலையை செஞ்சு முடிக்கலைன்னா தொலைச்சி விடுவோம் தொலைச்சி அப்படிம்பார் அவர். இவர் எப்படி சொல்லுவார்னா, இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்கிற வேலை ரொம்ப அற்புதம் அப்படிம்பார். பாஸுங்கிறவர் அதிகாரத்தை நம்பி செயல்படுறவர், லீடருங்கிறவர் நல்லெண்ணத்தை நம்பி செயல்படுறவர். நம்மக்கிட்ட அதிகாரம் இருக்குது, பவர் இருக்குது, அதனால் காரியத்தை சாதிச்சுடலாம் அப்படின்னு நினைக்கிறவர் அவர். மற்றவங்கக்கிட்ட ஒரு நல்ல அபிப்பிராயத்தை சம்பாதிச்சுக்கிட்டு அது மூலமாக காரியங்களை சாதிக்கிறவர் இவர். பாஸுங்கிறவர் பயத்தை உண்டு பண்ணுவார், லீடருங்கிறவர் அன்பை பரவை செய்வார். அதை செய்யலைன்னா ஆடிட்டில் தகராறாயிடும், இது செய்யலைன்னா இன்க்ரிமெண்ட் கட் ஆகிடும், இப்படி ஏதாவது சொல்லி பயமுறுத்திக்கிட்டே இருப்பார் அவர். இவர் அப்படி இல்லை, உடம்பு இப்படி இருக்குது, வீட்டில் எல்லோரும் சௌக்கியமாக இருக்கிறாங்களா, ஆஃபீஸில் எல்லாம் வசதியாக இருக்குதா, நான் ஏதாவது உதவி செய்யணுமா அப்படின்னு அன்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். பாஸுங்கிறவர் எதுக்கெடுத்தாலும் நான் நான் சொல்லிக்கிட்டு இருப்பார், லீடருங்கிறவர் நாம நாமன்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். பாஸுங்கிறவர் தப்புக்கு காரணம் யாருன்னு பார்ப்பார், லீடருங்கிறவர் தப்பு என்னன்னு பார்ப்பார். இதுதான் ரெண்டு பேருக்கு வித்தியாசம். தி பாஸ் ஷோஸ் ஹூ இஸ் ராங், தி லீடர் ஷோஸ் வாட் இஸ் ராங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த காரியம் எப்படி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறவர் பாஸு, இந்த காரியத்தை எப்படி செய்யணும்னு செஞ்சு காட்டுறவர் லீடர். பாஸுங்கிறவர் பணியாளர்களை திட்டுவார், லீடர் வந்து மரியாதைக்குரியவராக நடத்துவார், அதுக்குரியவராக அவர் நடந்துக்குவார். செய்கிற வேலையை ஒரு சுமையாக நினைக்க வைக்கிறவர் பாஸ், செய்கிற வேலையை ஒரு சந்தோஷமாக ஆக்குறவர் லீடர். ஒரு முதலாளியாக இருக்கிறவர் அல்லது ஒரு நிர்வாகியாக இருக்கிறவர் இது மாதிரியான நுணுக்கங்களையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஒரு பாஸ் இருக்கார், அவர் ஒரு நாள் ரொம்ப பெருமையாக தன்னோட ஆஃபீஸை பற்றி பேசிக்கிட்டு இருந்தார். எனக்கு கீழே 200 பேர் வேலை செய்கிறாங்க சார், நான் ஒரு கோடு கிழிச்சா அவங்க அதை தாண்டாத அளவுக்கு நான் நடந்துக்கிறேன் சார் அப்படின்னார் அவர். அது எப்படி முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டோம். நான் கோடே கிழிக்கிறதில்ல சார் அப்படின்னார். என்ன சார் உங்கள் பையன் என்ன செஞ்சிகிட்டு இருக்கிறான் இப்போது அப்படின்னு கேட்டார் ஒருத்தர். அடிக்கடி கண்ணாடி முன்னாடி நின்று அழகு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் சார் அப்படின்னார் அப்பா. இளம் பருவம் இப்படி தான் இருக்கும், அதையெல்லாம் சாதாரணமாக நினச்சிடாதீங்க அப்படின்னார் அவர். என்ன சார் சொல்கிறீங்க, கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருக்கான், அதை ஒரு பெரிய விஷயமாக நான் நினைக்கணுமா அப்படின்னார் இவர். இளம் பருவத்தில் இளைஞர்களுக்கும் சின்ன பொண்ணுங்களுக்கும் அடிக்கடி கண்ணாடியில் பார்க்கணும்னு தோணும், அது வெறுமனை அழகு பார்க்குறது மட்டும் இல்லை, அவங்க தங்களையே தேடி கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சி அது, இது ஒரு மனோதத்துவ விளைவு. இது வரைக்கும் வந்து சின்ன பிள்ளையாக இருந்துட்டோம், இனிமேல் நாமளும் மற்றவங்க மாதிரி மனிதர்கள் தான் அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு வருது. தங்களோட முகம் எப்படி இருக்குது, அழகு எப்படி இருக்குது, உடம்பு நேரம் எப்படி இருக்குது, முடி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு ஆணோ பொண்ணோ தன்னை கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் மனோதத்துவ உண்மைகள், இதெல்லாம் இயற்கை. இதை பார்த்துட்டு பெற்றவங்க வந்து பிள்ளைங்க கெட்டு போட்டாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது, அவங்கள திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. இன்றைக்கி பல குடும்பங்களில் இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. மனுஷ வாழ்க்கையிலேயே இப்படியும் இல்லாத அப்படியும் இல்லாத ஒரு பருவம் வந்து இளம் பருவம்.
13 19 வயசுக்கு உட்பட்ட ஆண்கள் பெண்கள் இந்த வகையை சேர்ந்தவங்க, டீனேஜ் குரூப். இவங்களை சின்னவங்கன்னு நினச்சிட முடியாது, பெரியவங்கன்னு நினச்சிட முடியாது. இவங்க ரொம்ப சென்சிட்டிவ். சமூகம் நினச்சா இவங்களை வந்து நல்லவங்களாகவும் ஆக்கலாம், கெட்டவங்களாகவும் ஆக்கலாம். கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிட்டால் பெரிய பெரிய மேதைகளையும் விஞ்ஞானிகளையும் உருவாக்கலாம். ஆனால் நடக்கிறது என்ன தெரியுமா, அநேகமாக இவங்களை யாருமே சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை, இவங்களை சரியாக நடத்துறதும் இல்லை. இதுவரைக்கும் நாம் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தால் இப்போல்லாம் இஷ்டத்துக்கு நடக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு வருத்தப்படுற பெற்றோர்கள் அதிகம். இது வருத்தப்படுற விஷயம் இல்லை, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். உங்கள் புள்ள வந்து சொந்தமாக யோசிக்க ஆரம்பிக்கிறதும் நடந்துக்க ஆரம்பிக்கிறதும் ஒரு தப்பான விஷயமா? அவன் கடைசி வரைக்கும் உங்கள் பேச்சையே கேட்டுக்கிட்டு இருக்கணுங்கிறது என்ன நியாயம்? இன்றைக்கி இளைஞர்களை வந்து பெரியவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தவறாக நடத்துறதுனால தான் அவங்களுக்கு வெறுப்பு, எரிச்சல், மனக்கசப்பு எல்லாம் உண்டாகுது. பெற்றவங்க சரியாக மதிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலேயே வீணாக போகிற பிள்ளைங்க இன்றைக்கி அதிகம். சரி, பெற்றவங்களுக்கு இன்றைக்கி என்ன தான் புத்தி சொல்ல வர்றீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? நாம் எதையும் சொல்ல வரல, ஆனால் அது சம்பந்தமான சில நிபுணர்கள் சொல்லியிருக்கிறத உங்கள் காதில் போட்டு வைக்கலாம். அது என்னென்னா, பிள்ளைங்கக்கிட்ட அன்பு செலுத்துங்க. குழந்தையாக இருந்தப்போ எவ்வளவு பாசமாக இருந்தீங்க, வளர வளர அதை ஏன் குறைச்சிக்கிறீங்க? பெற்றவங்களின் அன்பான வார்த்தைகளுக்கு ஏங்குறவங்க தான் இன்றைய இளைஞர்கள். அவங்க எதை சொன்னாலும் அதை அக்கறையாக காது கொடுத்து கேளுங்க, அலட்சியப்படுத்தாதீங்க. அவங்க விரும்புகிறது உங்கள்கிட்டேருந்து ஒரு மதிப்பு, மரியாதை, அங்கீகாரம், இவ்வளவு தான். அவங்க அவங்களாவே முடிவுகள் எடுக்கட்டும், அதுக்கு நீங்கள் உதவியாக இருங்க, அது போதும். மற்றவங்க முன்னாடி, முக்கியமாக அவங்க நண்பர்கள் முன்னாடி அவங்கள பற்றி மட்டமாக பேசாதீங்க. அவங்கக்கிட்ட பொய் சொல்லக்கூடாது. நீங்கள் சொன்னது பொய்னு தெரிஞ்சு போச்சுன்னா உங்கள் பேரில் அவங்களுக்கு இருக்கிற மதிப்பு போயிடும், நம்பிக்கை போயிடும். அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் சண்டை போடக்கூடாது. உங்கள் பிள்ளையை எப்போவும் இன்னொரு பிள்ளையோட ஒப்பிட்டு பேசுகிற வேலையே வேணாம். கூட பிறந்த மற்றவங்களோட கூட ஒப்பிடக்கூடாது. இப்படி செஞ்சால் அவன் உங்ககிட்டையும் பிரியமாக இருக்க மாட்டான், அவங்ககிட்டையும் பிரியமாக இருக்க மாட்டான். பிள்ளை எங்கே போகிறான், என்ன பண்ணுறான் அப்படின்லாம் வந்து துப்பறிஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. இளைஞர்கள் வந்து தனிமையை விரும்புகிறவங்க. அவங்கள வந்து பெட்டியில் வச்சு மூடி பாதுகாக்கணும்னு நினைக்கக்கூடாது. அவங்கள எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியும். உங்கள் பிள்ளை எப்படி நடந்துக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது மாதிரி நீங்கள் நடந்து காட்டுங்க, அது போதும். ஒரு வீட்டில் அப்பாவும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னங்க நம்ம பொண்ணு பெரியவளாயிட்டா, அடிக்கடி கண்ணாடி முன்னாடி போய் நின்றுக்கிட்டு இருக்கிறா, சீக்கிரமாக ஒரு பையனை பார்த்து கல்யாணத்தை முடிக்காமல் இப்படி மச மசன்னு கல் மாதிரி உட்காந்துருக்குறீங்களே அப்படின்னு சத்தம் போட்டாங்க அந்த அம்மா. அவசரப்படாத, பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அழகாக லட்சணமாக புத்திசாலியாக ஒரு பையன் கிடைக்க வேணாமா, அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னார் அப்பா. இதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்கள் அப்பா இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்திருந்தா எனக்கு கல்யாணமே ஆயிருக்காது தெரியுமா அப்படின்னாங்களாம். 1816 வருஷம் செப்டம்பர் மாதம் 11 ஃப்ரான்ஸ் தேசத்தில் உள்ள ஒரு மருத்துவமனை, அங்கே ஒரு இளம் டாக்டர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த ஆஸ்பத்திரியில் புதுசாக வேலைக்கு சேர்ந்துருக்கிறார். அவர் பேர் ரெனேலனக். அவர் அன்னைக்கு காலையில் அந்த மருத்துவமனையில் அப்படியே ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கிறார். வார்டில் ஒரு படுக்கையில் ஒரு இளம் பெண் படுத்துருக்கிறா. அந்த பொண்ணுக்கு இருதய நோயாக இருக்கலாம்ங்கிறது மற்ற டாக்டர்கள் சந்தேகம். அந்த காலத்துல எல்லாம் ஒருத்தருடைய இருதய துடிப்பை தெரிஞ்சுக்கணும்னா நோயாளியின் மார்பில் டாக்டர் வந்து காதை வச்சு பார்த்து தான் தெரிஞ்சுக்கிறது வழக்கம். ஆனால் இந்த பெண்ணும் வந்து இளம்பெண், அந்த டாக்டரும் புதுசாக சேர்ந்துருக்கிறவர், அதனால் பரிசோதனை பண்ண தயங்கினார். கொஞ்ச நேரம் யோசனை பண்ணார். திடீர்னு ஒரு ஞாபகம் வந்தது அவருக்கு. அதாவது அன்னைக்கு விடியற் காலையில் தோட்டத்தில் அப்படி வாக்கிங் போயிட்டு இருந்தப்போ சின்ன பசங்கள்லாம் ஒரு மரக்கட்டையை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தாங்களாம். அதை அவர் பார்த்துருக்கிறார். அது என்ன விளையாட்டுனா, ஒரு நீளமான மரப்பலகை, அதில் ஒரு முனையில் ஒரு பையன் தன்னுடைய காதை வச்சுக்கிட்டு இருக்கிறான், மறுமுனையில் இன்னொரு பையன் அந்த மரப்பலகையை ஒரு ஆணியால் கீறிக்கிட்டு இருக்கிறான். ஒரு முனையில் ஆணியால் கீறும் பொழுது மறுமுனையில் காதை வச்சிருக்கிற பையனுக்கு அந்த சத்தம் துல்லியமாக கேட்குது. அந்த டாக்டருக்கு காலையில் பார்த்த இந்த விளையாட்டுங்க ஞாபகத்துக்கு வந்துட்டுது. உடனே என்ன பண்ணார் தெரியுமா, ஒரு நீளமான காகிதத்தை எடுத்தார். அதை அப்படியே உருளை மாதிரி உருட்டினார். ஒரு முனையை அந்த நோயாளியின் மார்பில் இடது பக்கம் வச்சார், இன்னொரு முனையில் தன்னுடைய காதை வச்சார். என்ன ஆச்சரியம், நோயாளியின் மார்பில் நேரடியாக காதை வச்சு கேட்குறத விட துல்லியமாக கேட்டுது இதய துடிப்பு. இதய துடிப்பு மட்டும் இல்லை, மூச்சு இழுத்து விடுறது, திரவ பொருள்களின் அசைவு, எல்லா சத்தமும் தெளிவாக கேட்குது. கிரேக்க மொழியில் ஸ்டெத்தாஸ் அப்படின்னா மார்பு, ஸ்கோப்பின் அப்படின்னா பார்ப்பதுன்னு அர்த்தம். அதனால் டாக்டர் ரெனேலனக் தான் கண்டுபிடிச்ச கருவிக்கு ஸ்டெத்தஸ்கோப் அப்படின்னு பேர் வச்சார். அவரே வந்து முதல் மாடலையும் செஞ்சார். அளவு ரொம்ப பெருசாக இருந்தது.
சுலபமாக எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம், அது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. அதனால் அவரே அதை அப்புறம் ரெண்டு பிரிவாக தயார் பண்ணார். இது ரெண்டு துண்டையும் டாக்டர் தன்னோட கோட்டு பாக்கெட்டில் வச்சுக்கலாம், தேவைப்படுறப்ப எடுத்து ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்படி தான் அவர் ஆரம்பத்தில் பண்ணார். தன்னுடைய இந்த கண்டுபிடிப்பை பற்றி அவர் ஒரு புத்தகம் எழுதினார், நிறைய விற்றுது, புகழும் பணமும் சேர்ந்தது. பணமும் புகழும் வந்து சேர்ந்தது மாதிரியே அவருக்கு ஒரு நோயும் வந்து சேர்ந்தது. அது என்ன நோயின்னு கண்டுபிடிக்கிறதுக்கும் அவர் கண்டுபிடிச்ச கருவி தான் உபயோகப்பட்டு தான் அவரே அதை கண்டுபிடிச்சார். அவருக்கு வந்திருந்தது காச நோய். 1826 ஆகஸ்ட் 13 உலகத்தின் முதல் ஸ்டெதஸ்கோப்பை கண்டுபிடிச்ச டாக்டர் ரெனேலன காலமானார். அவர் சாகிறதுக்கு முன்னாடி மரத்தால் செஞ்சு வச்சிருந்த ஸ்டெதஸ்கோப்பை தனக்கு வேண்டியப்பட்ட ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்து, என்னுடைய சொத்துக்கள்லேயே ரொம்ப வசந்தது அப்படின்னு சொன்னாராம். அதுக்கப்புறம் 3 சேர்ந்து இந்த கருவியில் சில மாற்றங்களை பண்ணாங்க. ஆனால் 1829 லண்டனில் டாக்டர் நிக்கோலஸ்ங்கிறவர் ஒரு காதால் இதய துடிப்பை கேட்குறத விட டாக்டர் ரெண்டு காதாலையும் கேட்குறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்தை வெளியிட்டார். அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழித்து 1852 ஜார்ஜ் காமான் அப்படிங்கிறவர் ரப்பர் டியூப்புகளை உபயோகப்படுத்தி ரெண்டு காதாலையும் கேட்குற மாதிரி ஒரு புதிய வடிவத்தை அதுக்கு கொடுத்தார். அதுக்கு பிறகு அது படிப்படியாக எவ்வளவோ மாற்றங்கள் இருந்தாலும் ஆரம்பத்தில் டாக்டர் ரெனேல் எனக்கு உருவாக்கின அடிப்படை மாடலை யாரும் மாற்றி அமைக்கலைங்கிறது தான் முக்கியமான விஷயம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஆஸ்பத்திரி, அதில் ஒரு நோயாளி, காலை நேரத்தில் நர்ஸு அந்த பக்கமாக போயிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஒரு நர்ஸு நர்ஸுன்னு கத்துறார். நர்ஸு அவசரமாக ஓடி வந்து என்ன விஷயம்னு கேட்டாங்க. சிஸ்டர், இங்கே பாருங்கள், உங்கள் டாக்டரை என் நெஞ்சில் அவர் காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னார் நோயாளி. சிஸ்டர் பதட்டப்படாமல், அதனால் என்ன, இந்த டாக்டர் பழமையான விஷயங்களில் ரொம்ப நம்பிக்கை உள்ளவர், அதனால் ஸ்டெதாஸ்கோப்பை உபயோகப்படுத்தாமல் காதை வச்சு கேட்குறார், அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னாங்களாம். ஐயோ, அதுக்காக இல்லை சிஸ்டர், இவர் என் நெஞ்சு மேலே தலையை வச்சது நேற்று ராத்திரி 9 இப்போ விடிஞ்சு போச்சு, இன்னமும் தலையை எடுக்கவே இல்லை, அதுக்காக தான் சந்தேகப்பட்டு உங்களை கூப்பிட்றேன். அரேபிய நாடு, அங்கே ஒரு ஆட்சித்தலைவர், அரேபிய நாட்டு ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்டவர். அவர் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்ட பிறகு ஒரு நாள் ஒரு தெருவில் நடந்து போய்கிட்டு இருந்தார். அவர் தோளில் ஒரு பெரிய துணி மூட்டை, அதை சுமந்துக்கிட்டு கடத்தெருவை நோக்கி அவர் போய்கிட்டு இருக்கிறார். வழியில் அவரை சந்தித்தார் உமர். அவர் கேட்டார், கலீஃபா அவர்களே, எங்கே புறப்பட்டுட்டீங்க அப்படின்னு கேட்டார். கலீஃபான்னா ஆட்சித்தலைவர்னு அர்த்தம். இதுக்கு அவர் சொன்னார், நான் வந்து துணி வணிகம் செய்கிறவன், அதனால் துணி வியாபாரம் செய்கிறதுக்காக போயிட்டுருக்கிறேன்னார். நீங்கள் இப்போ இந்த நாட்டுக்கு ஆட்சித்தலைவர், ஆட்சி பொறுப்பில் இருக்கிறீங்க, நீங்கள் வியாபாரம் செய்ய போட்டால் அரசு பணிகளை செய்கிறது யார் அப்படின்னு கேட்டார் அவர். நான் அரசு பணிகளை மட்டுமே செஞ்சுக்கிட்டு இருந்தால் என் குடும்பத்தை காப்பாற்றுறது யார் அப்படின்னு கேட்டார் அவர். இப்படி கேட்டவர் யார் தெரியுமா? அவர் தான் அபுபக்கர், இறை தூதர், முகமது அவர்களுக்கு பிறகு கலீஃபாவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அப்போலாம் ஆட்சித்தலைவர்களுக்கு சம்பளம்னு எதுவும் கிடையாது. இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கறதுன்னு யோசனை பண்ணார் உமர். அபு உபைதா அவர்கள்கிட்ட அழைச்சிட்டு போனார். அவர் யாருன்னா, அவர் தான் பொது நிதி கருவூலத்தின் பொறுப்பாளர். அவர்கிட்ட பிரச்சனையை சொன்னார். இது மாதிரி ஆட்சித்தலைவருக்கு பொது நிதியிலிருந்து ஊதியம் அளிக்க முடியுமான்னு கேட்டார். பொது நிதி விதிகளின்படி அதுக்கு சாத்தியம் இல்லைன்னு சொல்லிவிட்டார் அவர். சரி, வேறு ஏதாவது வழி இருக்குதான்னு கேட்டார் உமர். அபு உபைதா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தார். அப்புறமா சொன்னார், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு குடிபெயர்ந்து வந்த அகதிகளுக்கு நிதி உதவி அளிக்கிறதுக்கு விதிகளில் இடம் இருக்கு. அப்படி பார்த்தா அபுபக்கரும் அகதி தானே, அதனால் எல்லா அகதிகளுக்கும் கொடுக்கறது மாதிரியே அவருக்கும் ஒரு தொகை அளிக்கலாம்னார். கலீஃபா அபுபக்கருக்கு இந்த அகதி உதவித்தொகையைத்தான் கொடுத்துட்டு வந்தாங்களாம். குடும்ப செலவுக்கு அது போதுமானதாக இல்லை. இருந்தாலும் கலீஃபாங்கிறதுக்காக மற்ற அகதிகளை விட அதிகமாக தொகையை பெற அவர் விரும்பலை. மார்பு பக்கம் கிழிஞ்சிருந்த ஒரு மேலாடையை தான் அவர் அணிஞ்சிருந்தார். அவருடைய துணைவியார் அஸ்மா, அவங்க ஒரு நாள் தேன் அருந்த ஆசையாக இருக்குன்னாங்களாம். நமக்கு கிடைக்கிற ஊதியம் குடும்ப செலவுக்கே போதுமானதா இல்லையே, இந்த நிலையில் தேன் வாங்குறதுக்கு காசுக்கு நான் எங்கே போவேன்ட்ருக்கார் அவர். கொஞ்ச நாள் கழித்து அவங்க ஒரு தொகையை அவர்கிட்ட கொடுத்து தேன் வாங்கிட்டு வர சொன்னாங்களாம். இவருக்கு ஆச்சரியம், ஏது இந்த பணம்னு கேட்டிருக்காரு. நீங்கள் தினமும் குடும்ப செலவுக்காக கொடுத்துக்கிட்டு வந்த பணத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மிச்சப்படுத்தி வச்சேன்னாங்களாம். அபுபக்கர் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நேராக பொது நிதி கருவூல பொறுப்பாளர்கிட்ட போனார். இந்த பணத்தை பொது நிதியில் சேர்த்துருங்க, இது அதிகப்படியாக எனக்கு தரப்பட்டு வந்த ஊதியம்,
அடுத்த மாதத்துலேருந்து இந்த தொகையை குறைச்சிங்கன்னு வேற சொல்லிவிட்டாராம். பசியை தணிக்க தேவையான அளவு உணவு, ஒரு ஜோடி உடை, இதை தவிர கூடுதலாக மக்கள் பொது நிதியிலிருந்து வாங்கிக்கிறதுக்கு என் குடும்பத்தாருக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லிவிட்டாராம். அவர் வாங்கிட்டு வந்த இந்த குறைந்த ஊதியம் கூட அவர் மனசை உறுத்திக்கிட்டே இருந்தது. கடைசி நேரம் அவர் தம்முடைய மகள் ஆயிஷா அவர்களை அழைச்சார். மகளே, இதுவரைக்கும் பொது நிதியிலிருந்து நான் வாங்கிட்டு வந்த தொகை என்னுடைய இதயத்தில் பாரமாக அழுத்திக்கிட்டு இருக்கு. என் தோட்டத்தை விற்று அதில் வர்ற பணத்திலேருந்து நான் இதுவரைக்கும் வாங்கிட்டு வந்த ஊதிய தொகையை கணக்கு போட்டு பொது நிதியில் சேர்த்து விடு அப்படின்னாராம். பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி தன்கிட்ட இருந்ததை விட இப்போ கூடுதலாக என்ன சொத்து இருக்குன்னு பார்த்துருக்கார். ஒரு ஒட்டகம், ஒரு கோப்பை, ஒரு பணியாள். இதையும் வந்து அடுத்தபடியாக கலீபாவா வர்றவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு விட்டாராம். அதே மாதிரி அடுத்து வந்த உமர்கிட்ட ஒப்படைச்சாங்க. அப்போ உமர் சொன்னாராம், அபூபக்கரே, இந்த முன் மாதிரியால் உங்களுக்கு பிறகு இந்த ஆட்சி பொறுப்பை ஏற்கிறவர்களை பெரும் நெருக்கடிக்கு ஆளாகி விட்டீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கண் கலங்கினாராம். கடைசியாக அபூபக்கர் தன்னுடைய குடும்பத்தாருக்கு விட்டு சென்ற சொத்து ஒரு படுக்கை விரிப்பு, ஒரு போர்வை, அவ்வளவுதான். இது வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு செய்தி. ஒரு ஊரில் ஒரு மன்னர் இருந்தாராம். அமைச்சர் வந்து அவர்கிட்ட சொன்னாராம், மன்னா, நம்ம ராஜ்யத்தில் இனிமேல் லஞ்ச ஊழலே இருக்காதுன்னாராம். ஆஹா, அப்படின்னா ஊழல் பேர் வழிகளையெல்லாம் நாடு கடத்தியாச்சா அப்படின்னு கேட்டிருக்கார் மன்னர். இதுக்கு அவர், அப்படி இல்லைங்க, இனிமேல் கொடுக்கறதுக்கு ஜனங்கள்கிட்ட பணமே இல்லை. இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் எது? இது ஒரு முக்கியமான கேள்வி. இந்த கேள்விக்கு பொருத்தமான ஒரு பதிலை உங்களால் சொல்ல முடியுமா? அதாவது கொஞ்சம் யோசித்து பார்த்தா பணம்னு சொல்லலாமா? இப்போ கையில் காசு இல்லாதவங்ககிட்ட ஒரு 10 ரூபாய் கொடுத்தா அது அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். ஏற்கனவே வருமான வரி பிரச்சனையில் சிக்கி இருக்கிறவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணம் இந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தோம்னா அது வந்து அவருக்கு சங்கடத்தை தான் கொடுக்கும். அதனால் அந்த கேள்விக்கு பணங்கிறது பொருத்தமான பதிலாக இருக்க முடியாது. கேள்வி என்னென்னா, இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் எது? சரி, இனிப்புன்னு சொல்லலாமா? ஏன்னா எல்லாருக்கும் இனிக்க தானே செய்யும். அதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. சக்கரை வியாதிகாரங்களுக்கு அது என்ன சந்தோஷத்தையாக கொடுக்கும்? ஆக எல்லாருக்கும் வேறுபாடு எதுவும் இல்லாமல் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது வேறு ஏதோ ஒன்று இருக்குது. அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுதான் இன்றைக்கி தகவல். இப்போ அதை கண்டுபிடிக்கணும்னா இந்த கதையை கேட்கணும். அது என்ன கதைன்னா, ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கும் இதே சந்தேகம் வந்துட்டுது. அதாவது எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடிய பொருள் எது அப்படின்னு. இதுக்கு பதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டார். சரி, அதுக்கு என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணார். நாட்டு மக்களுக்கு பகிரங்கமாக ஒரு அறிவிப்பு கொடுத்தார். நம்ம நாட்டு மக்கள் இன்பம் தரக்கூடிய பொருள் எதுன்னு நினைக்கிறாங்களோ அதை கொண்டுகிட்டு வந்து அரண்மனையில் உள்ள கண்காட்சி மண்டபத்தில் வைக்கலாம். அப்படி அவங்க வைக்கிற பொருள்களில் எது எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடியதாக இருக்குமோ அதை வச்சவருக்கு 1000 பொற்காசுகள் பரிசு அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துட்டார். ஜனங்கள் இந்த அறிவிப்பை கேட்டாங்க. அதுக்கப்புறம் சும்மா இருப்பாங்களா? 1000 பொற்காசுன்னா சும்மாவா? அவங்கவுங்க கையில் என்னென்ன கிடைச்சதோ அதையெல்லாம் கொண்டாந்து அரண்மனை காட்சி மண்டபத்தில் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா ராஜா அங்கே வந்தார். ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்தார். முதல்ல ஒரு குயில் இருந்தது, இனிமையாக பாடக்கூடிய குயில். இந்த குயிலோட இன்னிசை எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடியது தான். இருந்தாலும் காது கேட்காதவங்களுக்கு இந்த இசை எப்படி இன்பம் தர முடியும்? அதனால் இது சரியில்லைன்னு விட்டார். அடுத்தபடியாக போனார். அங்கே என்ன வச்சுருக்குறாங்கன்னு பார்த்தார். பார்த்தா ஒரு அழகான மயில் அங்கே தோகை விரித்து ஆடிக்கிட்டு இருக்குது. இந்த மயிலோட ஆட்டம் வந்து மனசுக்கு இன்பம் தரக்கூடியது தான். இருந்தாலும் பார்வை இல்லாதவங்க இந்த ஆட்டத்தை பார்த்து ரசிக்க முடியுமா? முடியாது. அதனால் இதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டார். அதுக்கு அடுத்தபடியாக போனார். பல வகையான இனிப்பு பண்டங்களை வச்சுருந்தாங்க. பார்த்தார், வயசானவங்களுக்கும் நோயாளிகளுக்கும் இது வந்து இன்பம் தராது, துன்பம் தான் கொடுக்கும் அப்படின்னார். இப்படி ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே போகிறார். அழகான மலர்கள், கனிகள், ஓவியங்கள், எதுவுமே பொருத்தமாக தெரியல. சகல பேருக்கும் இன்பம் தரக்கூடிய வகையில் எதுவும் இல்லை. கடைசியாக வந்தார். அங்கே ஒரு களிமண் பொம்மை இருந்தது. அது என்ன பொம்மை தெரியுமா? பசியால் வாடி இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு அம்மா இனிமையாக பேசிக்கிட்டு சோறு போடுறது மாதிரி அந்த பொம்மையை செஞ்சுருந்தாங்க. அதுக்கு கீழே அன்பு அப்படின்னு எழுதியிருந்து தான். ராஜா பழிச்சுன்னு ஒரு முடிவுக்கு வந்தார். அந்த பொம்மையை செஞ்ச சிற்பியை வரவழைச்சார், பரிசு கொடுத்தார். அன்பு ஒன்று தான் எல்லாருக்கும் இன்பம் அளிக்கக்கூடிய பொருள். காது கேட்காதவங்களும் அதை கேட்க முடியும், பார்வை இல்லாதவங்களும் அதை பார்க்க முடியும், குழந்தைகளும் அதை உணர முடியும் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்தார் அந்த மன்னர்.
இந்த உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு பொருள் அன்பு தான். அதை புரிஞ்சுக்கிட்டு தான் சில கணவன்மார்கள் மனைவி பேரில் ரொம்ப அன்பை காட்டிக்கிறது வழக்கம். ஒரு வீட்டு வாசப்படி பக்கமாக மழைக்கு வந்து ஒதுங்கினார் ஒருத்தர். மழை தூறிக்கிட்டு இருந்தது, இருட்டு நேரம். அந்த வீட்டில் இருந்தவர் இன்றைக்கி ராத்திரி வேணும்னா இங்கேயே தங்கிட்டு காலையில் போங்க அப்படின்னார். உடனே இவர் சொன்னார், ரொம்ப நன்றிங்க, ஒரு 10 நிமிஷத்தில் இதை வந்துவிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேயோ ஓடினார். 10 நிமிஷம் கழித்து திரும்பி வந்தார். ஆமாம், எங்கே போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டார் வீட்டில் இருந்தவர். நேராக எங்கள் வீட்டுக்கு போய் மனைவிக்கிட்ட இன்றைக்கி ராத்திரி இங்கேயே தங்கிக்கிறேன்னு சொல்லிவிட்டு வந்துட்டேன் அப்படின்னார் அவர். அன்பில் இது ஒரு ரகம். ஆசைப்படுறதில் தப்பு இல்லை, ஆனால் அந்த ஆசை தேவைக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். தேவைக்கு மீறிய ஆசைகள் இருக்குது பாருங்கள், அது தேவையில்லை. இந்த கருத்தை வலியுறுத்தது மாதிரி ஒரு கதை உண்டு. தேவேந்திரனுக்கு திடீர்னு வீடு கட்டணும்னு ஒரு ஆசை வந்து தான். வீடுன்னா நாம் கட்டுற மாதிரி இல்லை, தேவேந்திரன் வீடுன்னா சும்மாவா, ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை கட்டணும். அது மாதிரி இந்த 3 லோகத்துலேயும் ஒரு அரண்மனை கிடையாது அப்படின்னு எல்லாரும் சொல்லணும், இது அவனோட ஆசை. உடனே தேவ தச்சரான விஸ்வகர்மாவை கூப்பிட்டான், உத்தரவு போட்டான். விஸ்வகர்மா தன்னுடைய உதவியாளர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒன்றா சேர்த்துக்கிட்டார். படாத பாடுபட்டு ஒரு பெரிய அரண்மனையை கட்டி முடித்தார். கட்டி முடிக்க 1000 வருஷம் ஆச்சு. தேவேந்திரன் வந்து பார்க்குறான், அவனுக்கு திருப்தி ஏற்படலை. என்னுடைய அந்தஸ்துக்கு இது ரொம்ப சாதாரணமான கட்டிடம், இதை விட இன்னும் பெருசாக கட்டு அப்படின்னான். தேவ தச்சர் திணறி போயிட்டார். அவரால் அதுக்கு மேலே எதுவும் செய்ய முடியல. என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணார். நேராக நாரதர் காலில் போய் விழுந்தார். நீங்கள் தான் என்னை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணும்னார். நாரதர் யோசனை பண்ணார். சரி கவலைப்படாதேன்னார். நேராக இந்திரன்கிட்ட போனார். இந்திரன் வந்து நாரதரை பார்த்த உடனே வாங்கன்னு கூட்டிகிட்டு போய் அரண்மனையை காட்டினான். இது மாதிரி ஒரு அரண்மனையை நீங்கள் வேறு எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு ரொம்ப பெருமையாக கேட்டான். நான் பார்த்ததில்லை, ஆனால் என்னை விட வயசில் மூத்தவர் மகரிஷி லோமேசர், அவர் ஒரு வேளை பார்த்துருக்குறாரா என்னமோ அப்படின்னார். உடனே அவரை மனசில் நினச்சி தியானம் பண்ணினார். அடுத்த கணம் லோமேசர் அங்கே வந்தார். இடையில் ஒரு சின்ன துண்டு, கையில் ஒரு கமண்டலம், தலையில் ஒரு பாய், அவ்வளவு தான் அவர்கிட்ட இருந்தது. எதுக்காக தலையில் இந்த பாய் அப்படின்னு கேட்டான் இந்திரன். என்ன மாதிரி அற்ப ஆயுள் உள்ள ஒரு ஜீவன் தனியாக வீடு கட்டிக்கிட்டு திண்டாண்ணுமா, இந்த பாய் தான் ஒரு வீடு மாதிரி எனக்கு நிழல் கொடுக்குது அப்படின்னார் அவர். என்னது, உங்களுக்கு வந்து அவ்வளவு கொஞ்சமான ஆயுளா அப்படின்னு ஆச்சரியத்தோடு கேட்டான் இந்திரன். ஆமாம், இதை பாரு, என்னுடைய மார்பில் ஒரு பொற்காசு அளவுக்கு ரோமம் ஒதுந்துட்டுது. எப்போ என் உடம்பில் உள்ள எல்லா ரோமமும் உதிர்ந்துருமோ அப்போ என்னுடைய ஆயுள் முடியும் அப்படின்னார். எப்போ அந்த ரோமங்கள் பூரா உதிரும்னு கேட்டான் இவன். ஒரு பிரம்மா மறைஞ்சதும் ஒரு ரோமம் உதிரும். என் உடம்பில் உள்ள ரோமங்களின் எண்ணிக்கை எவ்வளவோ அவ்வளவு பிரம்மாக்கள் தோன்றி அவங்க ஆயுள் முடியும் பொழுது என் உடம்பில் உள்ள ரோமங்கள் பூரா உதிரும் அப்படின்னார். அப்படின்னா ஒரு பிரம்மாவோட ஆயுள் எவ்வளவு காலம்னு கேட்டான். ஒரு பிரம்மாவுக்கு 100 தேவ வருஷம், ஒவ்வொரு தேவ வருஷத்துக்கும் 365 தேவ நாள், ஒவ்வொரு தேவ நாள்லேயும் ஒன்றை மாதிரி 14 இந்திரர்கள் தோன்றி மறைகிறாங்க அப்படின்னு மகரிஷி லோமேசர் சொல்கிறார். இதை கேட்டதும் இந்திரன் ஆடி போயிட்டான். அவ்வளவு ஆயுள் உள்ள இவரே அற்ப ஆயுள்னு சொல்கிறார். நான் என்னுடைய ஆயுளை பெருசாக நினச்சிக்கிட்டு பிரம்மாண்டமான அரண்மனை கட்டணும்னு ஆசைப்படுறேனே அப்படின்னு நினச்சான். எனக்கு வீடு கட்டின வரைக்கும் போதும்னுட்டான். அதனால் நாமெல்லாம் நம்முடைய தேவைக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படுறது தான் நியாயம். ஆனால் அப்படியே நடந்துக்கிறோம். மனுஷன் வந்து கடவுளையே ஏமாற்றி காசி வாங்கிறதுக்குள்ள ஆசைப்படுறான். ஒருத்தன் கடவுளை நினச்சி தவம் இருந்தான். கடவுள் நேரில் வந்தார். தேவலோகத்தில் ரூபாய்க்கெல்லாம் என்ன மதிப்புன்னு கேட்டான். அங்கெல்லாம் ரூபாய்ங்கிறது உங்கள் பணத்தில் 1 கோடி ரூபாய்க்கு சமம், அதாவது தேவலோகத்தில் 1 ரூபான்னா இங்கே 1 கோடி ரூபா, அது மாதிரி எங்களுக்கு 1 நாள்ங்கிறது உங்கள் கணக்கில் 1 கோடி வருஷத்துக்கு சமம் அப்படின்னார் கடவுள். அப்படின்னா எனக்கு நீங்கள் அதிகமாக எதுவும் தர வேணாம், உங்கள் கணக்குப்படி ஒரே 1 ரூபா கொடுங்க அது போதும்னா இவன் ரொம்ப சாமர்த்தியமாக. கடவுள் யோசனை பண்ணார், அது ஒன்றும் கஷ்டம் இல்லை, 1 ரூபா தானே கேட்குற, கொடுத்துட்றேன். ஆனால் இப்போ வரும்பொழுது நான் எடுத்துக்கிட்டு வரல, எங்கள் கணக்குப்படியே 1 நாள் பொறுத்துக்க பணத்தோடு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பறந்து போயிட்டார். ஒரு நாள் ஒரு தகப்பனார் தன்னுடைய பிள்ளையை அழைச்சிக்கிட்டு வந்தார். சார், இவன் சரியாக படிக்க மாட்டேங்கிறான், பெரியவங்களை மதிக்க மாட்டேங்கிறான், நீங்கள் கொஞ்ச நாள் இவனுக்கு குருவாக இருந்து நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தா தேவையில்லைன்னார். பெரியவங்களையும் மதிக்காதவன் எப்படி என்ன மதிக்க போகிறான்,
அப்படிங்கிறது நமக்கு யோசனை வரும் இல்லையா, வேணாங்க என்னை விட்டுருங்க அப்படின்னோம். அவர் விடமாட்டேன்னு விட்டார். இல்லைன்னா அவன் அவரே சிஷ்யன் ஆகிடுவார் போல இருந்தது. சரி, வேறு வழி இல்லாமல் அந்த பையனையே என்னுடைய சீடனை ஏற்றுக்கிட்டு உபதேசமெல்லாம் பண்ண ஆரம்பித்தோம். அதாவது குரு பக்தின்னா அது எப்படி இருக்கணுங்கிறத பற்றி சொல்லி கொடுத்தோம். அவனுக்கு சதமகர் அப்படின்னு ஒரு குரு இருந்தார். அவருக்கு ஒரு சீடர், அவன் பேர் துளசி சைதன்யன், நைஷ்டிக பிரம்மச்சாரி. தன்னுடைய குருவுக்கு எந்த நேரத்தில் எது தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சேவை செய்கிறவன். ஆனால் இவனை பற்றி மற்ற சீடர்களுக்கு பொறாமல் வந்துட்டுது, இவன் மட்டும் இப்படி இருக்கானேன்னு. உடனே குருக்கிட்ட போய் கோல் மூட்டினாங்க, அவன் சரியில்லை, அவன் நடந்துக்கிறது சரியில்லை அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி. இருந்தாலும் இதையெல்லாம் அந்த குரு நம்பலை. அவருக்கு தெரியும் யார் யார் எப்படின்னு. துளசி சைதன்யன் பெருமையை மற்ற சீடர்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னு நினச்சார். அதுக்கு ஒரு வழி பண்ணார். ஒரு நாள் சீடர்களையெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஒரு காட்டு வழியாக போய்கிட்டு இருந்தார். அங்கே ஒரு பெரிய மலை அருவி கொட்டிக்கிட்டு இருந்தது. குரு சீடர்கள் பக்கம் திரும்பினார். இந்த மலையின் மேலே இருந்து அந்த படு பாதாளத்தில் குதிக்கிறதுக்கு உங்களில் யார் தயார் அப்படின்னு கேட்டார். ஒரு சீடனும் ஆய திறக்கலை, ஒதுங்கி நின்றுக்கிட்டாங்க. பின்னாடி மூட்டை முடிச்சோடு வந்துக்கிட்டு இருந்தான் துளசி சைதன்யன். அவனை பார்த்தார். தப்பாருப்பா, நீ மேலே இருந்து அந்த அருவியில் குதி அப்படின்னார். அப்படியே செய்கிறேன் சுவாமின்னா. ஓடி போய் பொத்துன்னு குதிச்சுட்டான். அடுத்த கணமே குருநாதர் தன்னுடைய யோக சக்தியால் பறந்து போய் அவன் கீழே விழுந்துடாமல் தாங்கி பிடிச்சி கொண்டுக்கிட்டு வந்துட்டார். மற்ற சீடர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டுது. அடுத்தபடியாக என்ன பண்ணலாம்னு யோசித்தாங்க இவனை மாட்டி விடுறதுக்கு. ஒரு நாள் வந்து வெத்தலை அடிக்கிற ஒரு சின்ன உரலையும் உலக்கையையும் எடுத்து ஒளிய வச்சுட்டாங்க. சதமகர் சன்னியாசி இல்லை, அவர் வெத்தலை போடுவார். பல் சரியில்லை, அதனால் இடித்து தான் வெத்தலையை போடணும். திடீர்னு வெத்தலை பாக்கு கேட்டார். வழக்கமாக உரலில் இடித்து தர்றது தான் துளசியின் பழக்கம். உரலை தேடினா கிடைக்கல, என்ன பண்ணுறது? குரு கேட்டுவிட்டாரே, குரு சேவை தானே முக்கியம். என்ன பண்ணால் வெத்தலை பாக்க தன்னுடைய வாயில் போட்டு முன்னும், அதை எடுத்து அவர்கிட்ட கொடுத்துட்டான். குரு எதையோ படிச்சுக்கிட்டே அதை வாங்கி வாயில் போட்டுக்கிட்டார். துளசி இன்றைக்கி தாம்பூலம் வந்து நல்லா இடிக்கப்பட்டிருக்கு, ருசியாக வேற இருக்குது, அதை இடித்த பாத்திரத்தை என் கண்ணால் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னு விட்டார். அதை மட்டும் அனுப்பி போய் நீ வர வேண்டான்னு வேற சொல்லிவிட்டார். இதை கேட்டதும் துளசி தவிச்சு போயிட்டான். இவன் போகாமல் எப்படி வாயை மட்டும் அனுப்பி வைக்க முடியும்? இவன் தவிக்கிறத பார்த்ததும் மற்ற சீடர்களுக்கெல்லாம் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷம். துளசி கொஞ்சமும் யோசிக்கலை, வாழை எடுத்தான், தன்னுடைய தலையவே அப்படியே அறுத்து வெட்டி எடுத்தான், இன்னொரு சீடங்கிட்ட கொடுத்துட்டான், எடுத்துகிட்டு போன்னு சொல்லி கொண்டுகிட்டு போய் குரு முன்னாடி வைக்கிறாங்க. அந்த தலையில் வாய் திறந்துருக்கு, வெத்தலை போட்டு முன் இருந்தது, தெரிஞ்சு போச்சு, சிவப்பாக இருந்தது. அவனுடைய குரு பக்தியை இப்போ எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் குரு சதமகர் தன்னுடைய அற்புத திறமையினால் அந்த தலையை மறுபடியும் ஒட்ட வச்சுட்டார். துளசிக்கு உயிர் வந்துட்டுது. இப்படி ஒரு பெரிய கதை உண்டு. அதாவது துளசி சைதன்யன் அவனுடைய குரு பக்தி எப்படி அப்படின்னு கேட்டோம். ரொம்ப அபாரம் அப்படின்னு அந்த பையன் அடக்கமாக. சும்மா விளையாட்டுக்காக தான் அப்படி அவங்ககிட்ட கேட்டோம். ஏன்பா, உன்னுடைய குரு பக்தியை என்கிட்ட காட்டுறதுக்கு உன்னோட கழுத்தை நீயே அறுக்கணும்னு நான் சொன்னேன், அதை நீ செய்வியா அப்படின்னு கேட்டோம். என்னுடைய கழுத்தை வந்து நானே அறுக்க வேண்டிய அவசியம் இல்லை சார் அப்படின்னா அவன். ஏண்டான்னு, அதே காரியத்தை தான் இனிமேல் நீங்கள் தினமும் செய்ய போகிறீங்களே சார் அப்படிங்கிறான். ஒருத்தர் ரொம்பவும் மகிழ்ச்சியாக வந்துக்கிட்டு இருந்தார். என்ன விஷயம்னு விசாரித்தேன். நான் தோற்று போயிட்டேன், அதுதான் மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னார். எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. இந்த உலகத்தில் தோற்று போகிறவங்க யாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதில்ல. அப்படி இருக்கிறப்ப இவர் இப்படி சொல்கிறாரே, எங்கே தோற்று போனீங்கன்னு கேட்டேன். அதுக்கப்புறம்தான் அவர் விவரமாக சொன்னார். என்னோடய 5 வயசு குழந்தையோடு நான் விளையாடிக்கிட்டு இருந்தேன், அந்த விளையாட்டில் என் குழந்தை ஜெயிச்சுட்டுது, நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னார். ரொம்ப உற்சாகமாக நான் யோசித்து பார்த்தேன். அதாவது நாம் சின்ன குழந்தையாக இருக்கிறப்போ எந்த விளையாட்டில் கலந்துக்கிட்டாலும் அதில் நாம் தான் ஜெயிக்கணும்னு ஒரு வெறி நமக்குள்ளே இருக்கும். நம்மளை எதிர்த்து விளையாடுறவர் நல்லவரா கெட்டவரா பெரியவரா சின்னவரா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் கிடையாது. அவர் தோற்று போகணும், நாம் ஜெயிக்கணும், அதுதான் முக்கியம். எதிரியை சந்தோஷப்படுத்த விளையாடுகிற கலை வந்து அப்போ நமக்கு தெரியறதில்ல. வாழ்க்கையில் ஒரு பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் வெற்றி பெறணுங்கிற மன அழுத்தம் போயிடுது. போட்டியில் ஜெயிக்கணுங்கிறத விட குழந்தையை சந்தோஷப்படுத்தணுங்கிறது முக்கியமாக போச்சு. ஜெயிக்கணுங்கிற வெறி ஓடி போட்டுது. ஒரு குழந்தையாக இருந்தப்போ நம்ம வளர்ச்சிக்கு உதவிய வெற்றி வெறி பெரியவனானதுக்கு பிறகு நமக்கு எதிரியாக மாறுது. அதை சரியான சமயத்தில் நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், நாம் பொழைச்சிக்கலாம். ஒவ்வொரு மனுஷனுமே
வாழ்க்கையோட அடுத்த கட்ட வளர்ச்சியில் அடி எடுத்து வைக்கிற நேரத்தில் தன்கிட்ட இருந்து ஏதோ ஒரு குணத்தை அல்லது தன்குடன் இருந்த ஏதோ ஒரு உறவை வந்து நாம் வந்து இழக்கத்தான் வேண்டியிருக்குது. ஒரு கட்டம் வரைக்கும் உதவியாக இருந்த குணம் வந்து அடுத்த கட்டத்துக்கு தடையாக கூட மாறிடலாம். இந்த பரிமாண மாற்றத்துக்கு உள்ளாகிற ஒவ்வொருத்தரும் பிரத்யட்சமாக இதை வந்து உணர்கிறாங்க. ஆனால் பல பேர் எப்படின்னா பழசை திறந்துட்டு புதிய கொள்கைகளை உருவாக்கிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் இருந்துடுறாங்க, அல்லது அப்படி செய்ய முடியாமல் தவிக்கிறாங்க. இதையெல்லாம் மீறி அந்த பழசை திறந்துட்டா அதை இழந்ததால் உண்டாகிற மன அழுத்தம் சில காலத்துக்கு வருத்திக்கிட்டு தான் இருக்கும், வேறு வழி இல்லை. ஆரோக்கியமான ஒரு முன்னேற்றத்துக்காக அந்த மன அழுத்தத்தை தாங்கிக்கத்தான் வேணும் அப்படிங்கிறாரு அந்த உலக புகழ்பெற்ற மேதை ஒருத்தர், இந்த ஸ்காட் பெக் அப்படிங்கிறவர். பிறந்த நாள் முதல் இதுதான் சரி அப்படின்னு கற்பிக்கப்பட்டு வந்த ஒவ்வொரு தத்துவத்தையும் தங்களுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி மாற்றி அர்த்தப்படுத்தி கொள்ள முடியாமல் வாழ்க்கை சூழலில் அப்படியே அரைப்பட்டு தூளாகிறவர்கள் தான் ரொம்ப தவிக்கிறாங்களாம். இதுதான் அவருடைய கருத்து. பெரும்பாலும் மனிதர்களுடைய நடுத்தர வயசில், அதாவது 30 தாண்டுகிற சமயத்தில் தான் இந்த தவிப்பு உண்டாகுதான். இதை தான் மேற்கத்திய நாடுகளில் அடிக்கடி மிட் லைஃப் கிரைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பப்போ பழசையெல்லாம் தொலைச்சி விட்டு புதுசு புதுசாக பிறக்கிறதுக்கு கற்றுக்கணும். ஒவ்வொரு நிமிஷத்தையும் அந்த நிமிஷத்துக்கு ஏற்ற சித்தாந்தம் கொண்டவர்களாக சந்திப்போம் அப்படிங்கிறார் அந்த உளவியல் நிபுணர். இப்படி பழகிக்கிட்டால் வாழ்க்கை வந்து இன்பமயம், இல்லைன்னா தவிப்பு மயம்தான். பழசை தொலைக்க முடியாதவர்களில் எத்தனையோ பேர் உண்டு, எத்தனையோ ரகம் உண்டு. அதில் வேடிக்கையான நண்பர்களும் உண்டு. ஒருத்தர் நண்பர் வீட்டுக்கு போனார். அவர் வந்து ஏதோ இனிப்பு பலகாரம் கொடுத்து சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க அவங்க வீட்டில். இவர் சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னாரான், சார் 6 முன்னாடி ஒரு தடவை இங்கே வந்தேன், அப்போது ஒரு இனிப்பு பலகாரம் கொடுத்தீங்க, அது இதை விட நல்லா இருந்தது சார் அப்படின்னாரான். அப்போ செஞ்ச அதே இனிப்பு பலகாரம் தான் சார் இதுவும் அப்படின்னாரான் அவர்.